நேயர்களே வணக்கம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் மார்ஷல். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்த முரசொலி நாளிதழை கண்டித்து பிராமணர்கள் சங்கம் அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. முரசொலி நாளிதழ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. ஏன் முரசொலி நாளிதழ் ஆடிட்டர் குருமூர்த்தியை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிச்சது, அப்படி என்ன ஒரு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிராமணர்கள் சங்கம் வெளியிட்டிருக்க அறிக்கையில் கூட நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மேலாதிக்க சிந்தனையோடு இருந்தது. அதுக்காக ஒரு சில கேள்விகளையும் அவங்களுக்கு நான் வச்சுருக்கிறேன். அது என்னென்னலாம் அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நடந்த துக்ளக் ஆண்டு விழாவில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார். தமிழ்நாட்டில் எல்லாரும் பேருந்தில் ஓசியில் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது மகளிரின் நலனுக்காக அவங்களுடைய அந்த பயண செலவை எளிதாக்க அவங்களுக்கு எளிமையாக இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை, மக்கள் பலர் வரவேற்கக்கூடிய திட்டத்தை, குறிப்பாக மகளிர் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஓசி பஸ் பயணம் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறார். எவ்வளவு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சந்தோஷமாக இந்த திட்டத்தினால் பயன்படுறாங்க, சந்தோஷமாக பயணம் செஞ்சிகிட்ருக்காங்க. நீங்களும் கண்கூடாக பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்போம், டெய்லியும் போயிட்டு வரப்போ போக்குவரத்தில் நம்ம பார்த்துருப்போம். எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பயணம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்தை ஓசி பஸ் பயணம் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறார். இதை கண்டித்து தான் முரசொலி நாளிதழ் தட்சணை வாங்கி பிழைப்பு நடத்தக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஓசி பஸ் பயணம்னு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கி விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. இதை பார்த்து தான் நம்ம பிராமண அமைப்புகள்லாம் ரொம்ப கொந்தளித்து போய் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அரசியல் சார்ந்த கருத்துக்கு அரசியல் சார்ந்து பதில் சொல்லுங்கள், ஏன் சாதியை இழுக்கிறீங்க, பிராமணர்கள் சமுதாயத்தை எப்படி நீங்கள் கொச்சப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு வராங்க. இது இது அரசியல் சார்ந்த கருத்தா? எவ்வளவு மகளிர்கள் இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பெண்கள், பள்ளி குழந்தைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க, சந்தோஷமாக பயணம் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் பயணம் செய்கிற இந்த திட்டத்தை நீங்கள் ஓசி பஸ் பயணம்னு சொல்லுவீங்க. அவங்க மனசுக்கெலாம் ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வராது, வேதனைப்பட மாட்டாங்க? இப்படி ஒரு கருத்தை, அரசியல் கருத்து, இதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும்னு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. குருமூர்த்தி அவர்கள் என்றைக்கு அரசியல் ரீதியாக கருத்து சொல்லியிருக்காரு? முதல்ல திருமதி சசிகலா அவர்களை ஒரு முறை சாக்கடைன்னு விமர்சித்தாங்க. இது அரசியல் ரீதியான கருத்தா? நம்முடைய பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களை ஆண்மையற்றவர்கள்னு விமர்சித்தாங்க. இது அரசியல் ரீதியான கருத்தா? வங்கியில் பணிபுரியிருக்கிறவங்களெல்லாம் கழிசடைகள் அப்படின்னு விமர்சிச்சிருந்தார். இதெல்லாம் அரசியல் ரீதியான கருத்தா? இதெல்லாம் ஒரு கருத்து, இதுக்கு விமர்சனம் முன் வச்சுட்டாங்க, அதுக்கு வக்காலத்து வாங்க நீங்கள் வந்துடுவீங்க, கேட்டால் இது அரசியல் ரீதியான கருத்து அப்படின்னு சொல்லுவீங்க. முதல்ல பிராமண அமைப்புகள் நீங்கள் அல்லவா போய் குருமூர்த்தி அவர்கள்ட்ட சொல்லியிருக்கணும், குருமூர்த்தி அவர்களே இது ஏழைகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டம், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம், பொதுமக்களின் அமோக வரவேற்பை பெற்ற ஒரு திட்டம், இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் ஓசி பஸ் பயணம் அப்படின்னு சொல்லலாமா, இது தப்பு இல்லையா, நீங்கள் இனிமேலாம் இது மாதிரி பேசக்கூடாது, இது போன்ற கருத்துக்களை தான் நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க, நீங்கள் சொன்னது தவறு, நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு பிராமணர்கள் சங்கமல்லவா குருமூர்த்தி அவர்கள்ட்ட பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு முரசொலி நாளிதழ் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் ஏற்புடையதுன்னு தெரியல. தொடர்ந்து குருமூர்த்தி அவர்கள் மட்டுமல்ல, காயத்ரி ரகுராம் அப்படின்னு ஒருத்தவங்க பிஜேபியில் இருக்காங்க, தொடர்ந்து இதே மாதிரி தான் பேசிட்டு வராங்க. எஸ் வி சேகர்னு ஒருத்தர் இருக்கார், பெண்களை பற்றி எவ்வளோ மகா மட்டமாக பேசினார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரை இது போன்ற பிராமண அமைப்புகள்லாம் வந்து ஏதாவது கண்டிச்சாங்களா? குருமூர்த்தி அவர்கள் அந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, பேசுகிறதுக்கு பலர் எழுந்திருச்சு கைத்தட்டுறாங்க, நல்ல ஆரவாரத்தோடு கைத்தட்டுறாங்க. யாராவது ஒருத்தர் எழுந்துச்சு கேட்டிங்களா, குருமூர்த்தி அவர்களே இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது குருமூர்த்தி அவர்களேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? இதையெல்லாம் சொல்லாமல் அறிக்கை மட்டும் ஒன்று நல்லா வெளியிடுறீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, இங்கே யாரும் பதில் பேசக்கூடாது, அப்படி தானே?
அந்த அறிக்கையை நம்ம படித்து பார்த்தோம். அந்த அறிக்கையில் நான் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா தான் எழுதியிருந்தாங்க. எப்படி நீங்கள் ஒரு சமூகத்தை ஒரு சாதியை இழிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. நானும் ஐயோ பரவாயில்லையே, ரொம்ப அக்கறையோடு பேசியிருக்காங்களே, ஒரு சமூகத்தை சாதியை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல கருத்து தானே அப்படின்னு பார்த்தா அந்த அறிக்கையை பாருங்களேன். பிராமணர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள், தேசபக்தியினால் உயர்ந்தவர்கள். அப்போ மற்ற சமூகத்தினர்லாம் எப்படி உயர்ந்தாங்க? சொந்த உழைப்பினாலும் சொந்த பலத்தினாலும் பிராமணர்கள் உயர்ந்தவர்களாம். ரோட்டில் போகிறீங்களே, அந்த ரோடு இருக்கு இல்லையா, அது என்ன உங்களுடைய சொந்த சமூகத்தினர் போட்டு அது மேலேயா நீங்கள் பயணம் செய்கிறீங்க? கட்டடம் கட்டினாங்கல்ல, அந்த கட்டடத்தில் தானே இருக்கீங்க, சொந்த சமூகத்தில் சொந்த உழைப்பில் கட்டியாக வந்தீங்க. சாப்பிட்றீங்கல்ல வயல்வெளிகள்லேருந்து, சொந்த சமூகம் செஞ்ச அந்த பயிரெல்லாம் அறுத்துட்டு வந்தால் சாப்பிட்றீங்க. எப்படி நீங்கள் சொந்த சமூக உழைப்பில் சொந்த உழைப்பில் நாங்கள் முன்னேறணும்னு சொல்லலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையாங்க. தொடர்ந்து இன்னும் கூடுதலாக சொன்ன போனால், இந்த சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துவது, இடஒதுக்கீடு வாங்குறாங்க, இதை இடஒதுக்கீடு வாங்குறாங்க அப்படின்னு. நாங்கள்லாம் சொந்த உழைப்பினால் வந்தவர்கள், அவங்கெல்லாம் இடஒதுக்கீட்டால் வந்தவர்கள். தொடர்ந்து இது போன்ற கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. உயர்ஜாதி வகுப்பினருக்கு, குறிப்பாக உயர்ஜாதி இந்துக்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதை நீங்கள் யாரும் வாங்கவே இல்லையா? அப்படி ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதா? எதையுமே வாங்காத மாதிரி நாங்கள் சொந்த உழைப்பினால் உயர்ந்தவர்கள், சொந்த உழைப்பினால் உயர்ந்தவர்கள்னு சொன்னால் எப்படிங்க இது, எந்த வகையிலுங்க இது நியாயம்? எனவே இது போன்ற கருத்துக்களை முதலில் பிராமணர்கள் சங்கம் தான் கண்டிக்கணும். நிறைய பிராமணர்கள்லேயே நிறைய நல்லவர்கள்லாம் இருக்காங்க, நிறைய சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். இங்கே யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை, எல்லாரையும் சமம்னு தான் இங்கே எல்லாரையும் பார்க்கணும். ஆனால் இது போன்ற ஒருத்தவங்களை ஒரு சாதியை இழிவுபடுத்தக்கூடிய, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறத இங்கே யாரும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் பேசியிருக்கேன், அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேயோ தாழ்த்தப்பட்ட மக்கள்லேயோ பெருசாக குரல் கொடுக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது நிறைய அந்த சமூகத்திலேருந்து நிறைய பேர் நல்ல நிலைமைக்கு படித்து முன்னேறி வந்துட்டாங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு பதிலடிகள்லாம் கொடுக்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. முரசொலி நாடினரும் இப்போ அந்த பதிலடியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே குருமூர்த்தி அவர்களோட கொட்டம் கொஞ்சம் அடங்கும், துக்ள காண்டு விழாவிலலாம் இனி கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே இல்லைன்னாலும் நீங்கள் இது போன்ற கருத்துக்களை இனி தெரிவிச்சிங்கன்னா, நிறைய ஊடகவியலாளர்கள் அந்த சமூகத்திலேருந்தே முன்னேறி வந்துட்டாங்க. நிறைய பேர் யாரும் உங்களுடைய கருத்துக்களுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கைத்தட்டிக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க, உடனடி பதிலடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யாரையும் புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ பதிவிடல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அங்கே எல்லோரும் சமம், யாதும் ஊரே யாவரும் கிளிர், எல்லோரும் சொந்தம்தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான். அதை ஏன் பிரித்து பார்க்குறீங்க? பிற சமுதாயத்தை ஏன் இழிவுபடுத்துகிறீங்க? ஏழைகளை ஏன் கொச்சைப்படுத்துகிறீங்க அப்படின்றதான் கேட்க விரும்புகிறோம். இது போன்ற பேச்சுகள் விரைவில் தடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். குருமூர்த்தியும் இனி இது போன்ற பேச்சுகளை பேச மாட்டார், அவருடைய வாயை கொஞ்சம் அடக்கி வைத்து கொள்ளுவார் அப்படின்னு, அவர் கொஞ்சம் பெரியவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது போன்ற பேச்சுக்களை பேசுவது யாருக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.